நண்பர்களே, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சுன்னா, எனக்கு வந்து இந்த படத்துல வந்து இதுதான் முதல் படம் எனக்கு. ஏன்னா முதல்ல நான் வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம் போயிட்டு இருந்தேன். அதுல வந்து நம்ம யுவன் சார், நம்ம டைரக்டர், நம்ம சசிகுமார்ன, நம்ம அவங்க ப்ரொடியூசர், அவங்க அந்த பேர் சோபி செட், அவங்க பேர் என்ன பேர், வீரசக்தி சார், சசிகுமார் சார், ரெண்டு பேர் இருக்காங்க. ஆமாம், சசிகுமார் இன்னொன்று வீரசக்தி சார். வீரசக்தி அண்ணாச்சி அவங்க எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப இது பண்ணாங்க. அது முத வரச்சில் வந்து டேரக்டர் சொன்னேன், சார் நான் இதுக்கு முன்னாடி எந்த படமும் நடிச்சு கிடையாது, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமு இந்த டிக்டாக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு பயமா இருக்கு சார். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற எப்படி நடிங்க, சூப்பராக இருக்குன்னாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி நடித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதில் இன்னொன்று என்னென்னா, இதில் சன்னிலியோன்னு சொன்னாங்க. அப்போ சன்னிலியோன்னு யாரும் தெரியாது எனக்கு. ஆனால் ஒரே கமாண்டு எனக்கு, இந்த எல்லாம் இந்த டட்டுபடியை போடும், அதெல்லாம் கமாண்ட்லாம் வரும், சன்னிலியோ வரும், யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் சன்னிலியோன்ட்டு இல்லை சொன்னாங்க, வந்து கடை ஆனந்தமி சொன்னான், சன்னிலியோ தான் இவங்க தான் சொல்லி அவன் சில படத்தெல்லாம் காமிச்சான். ஐயோ, அது படம்னா சன்னிலியோ படம், இதான் படம் காமிச்சான், மற்ற தப்பா நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் சன்னிலியோவா இவங்களாம் கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க வந்து டான்ஸுக்கும் ஆலோசனை விட்டாங்க. டான்ஸில் வந்து சன்னிலியோ நானும் சேர்ந்து நிற்கமாக டான்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சின்ன சீனில் வந்து என் நண்பன் இதனால் நான் வர முடியாமல் போச்சு, நான் டான்ஸில் இருக்கேன். படத்தில் வந்து எனக்கு ஒரு சூப்பர் கேட் இருந்தாங்க, அதில் டாக்டர் கிட்டாங்க, அந்த டாக்டர் பேரை கேட்டாலே எனக்கே சிரிப்பாக இருக்குது. அது படத்தில் பாருங்கள், அந்த டாக்டர் கேட்டது புரியும் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேரக்டர்ஸ்னே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. முத முத படம் வாய்ப்பு கொடுத்தது நான் உங்களை நான் மறக்கவே முடியாது கண்டிப்பாக. நம்ம ப்ரொடியூசர் அவங்க எல்லாருமே வைக்க முடியாது. அதில் வேலை செய்ய எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இல்லை, அந்த டாக்டர் பேர் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், ரசிகர்கள் கேட்குறாங்களே. என்னது டாக்டர் பேர் சொன்னீங்களே, சிரிப்பு வருதுன்னு, அந்த பேர் சொல்லி தானே ஆகணும். அதை சொல்லிடலாமா, சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஆமாம், சொல்லக்கூடாது. ஆமாம், அது படத்தில் தெரிஞ்சதான் அவர் ஒரு நல்ல இதாக இருக்கும். சீக்கிரட் அது இப்போ சொல்லக்கூடாது. ஓகே, ஆமாம். அங்கே யுவன் சார் தான் கேட்காதீங்கன்றாரு. அது எல்லாரும் வந்ததுக்கு எல்லா நண்பர்களே எல்லாத்துக்குமே கை கை தட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க, பார்த்த உடனே அந்த டைலாக் சொல்ல மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. உங்களோட டைலாக் ஒன்று ஹைலைட் இருக்குல்ல, எப்படி சொல்றது? ஏன் டைலாக் என்ன, செத்த பையன் நார பையன் நக்கு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டு, டான்ஸ் கற்றுக்கிட்டு, ஃபைட்டு கற்றுக்கிட்டு, டைலாக் கற்று ஏதோ பண்ணிலாம் வந்திருக்காங்க. ஆனால் ரெண்டு வசனத்தில் இவ்வளோ உண்மையாக இருந்து வந்தவர் நீங்கள் தான் சொல்லலாம். அந்த வசனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி, அந்த உங்களோட உண்மையான உள்ளத்துக்கும் வெள்ளை உள்ளத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பாக ஒரு கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுது. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்காங்கண்ணே, நல்லா இருக்கா? அக்காவை பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஏன்னா அக்காவுக்கு அக்கா உங்களை தான் வீட்டு மனைவி எல்லாமே பிள்ளைகளுக்கு அக்கா ஃபேன். ஒரு சிறு விஷயம் சொன்னேன், அது அக்காவோட மறுப்பு ஒன்னு வீடியோலாம் போடல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு யாரா எடுத்துட்டியா அந்த வீடியோவை போட்டுருவியடா? உடனே சண்டால சிரிக்கா வந்துட்டானுங்க போன் எடுத்துக்கிட்டு. பட் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மீடியாவில் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம், நாங்கள் எப்பவுமே ஒன்றாக தான் இருப்போம். எத்தனை சண்டை வந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியிலேருந்து ஒருத்த உள்ளே வந்தால் நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் ஒரு குடும்பம் தான். ஹைஃபை கொடுத்துரு செல்லுக்குட்டி. அதான் செல்லும். ஓகே, இந்த தருணத்தில் கண்டிப்பாக விஜய் நீங்கள் ஒன்று கேட்கணும்னு நினச்சிங்களேன், கேளுங்க. இல்லை, இப்போ சன்னி லியோனவங்களை பற்றி எல்லாரும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. என் அண்ணன் சன்னி லியோன்ட்ட பேசினாரா இல்லையா, இன்னும் பேசினார், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடே வெயிட்டிங்கில் இருக்குது. ஐயோ, சன்னி லியோவுக்கு அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க எனக்கு தெரியாது. இல்லைண்ணா, நீங்கள் எதாவது சொல்லி புரிய வச்சு, இல்லை மேடம் ஆசையில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்களா? மேடம் உங்கள் ஃபோட்டோ ஆனந்து காமிச்சான் பார்த்தேன், நல்லாயிருக்கு, ஏதாவது சொல்லியிருப்பீங்களே? ஒன்றும் சொல்லலை, நான் அவங்க அதில் நின்னாங்க பார்த்துட்டே இருந்தேனா, இது சன்னி லியோன்ட்டு பார்த்துட்டே இருந்தேனா. ஓ, நேரில் வந்ததுக்கப்புறமும் ஃபோட்டோவில் பார்த்துனே இருந்தீங்க? அவங்களுக்கு நேர சன்னி லியோ பார்த்து இருந்தேனா. அவங்கள பார்த்துனே இருந்தீங்க, எப்படி இருந்தாங்க? அவங்கள அழகாக வர்ணித்து ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லுங்க. அதையும் அங்கதாங்க பேசிக்கலாம், நல்லா இருந்தாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா, ரொம்ப அழகா, நல்லா சித்து ஆளா, நல்லா நல்லா அருமையா அழகா இருந்தாங்க. இப்போ இப்போ வருவாங்க பாருங்க. இல்ல, நாங்களும் பார்த்துருக்கோம், நீங்க பார்த்த அந்த போட்டோஸ் நாங்களும் பார்த்துருக்கோம், ரொம்ப அழகானவங்க அவங்க. அவங்க பார்த்தோன்னு நீங்க ஏதாவது சொன்னீங்களா தமிழ்ல? யார்ட்ட
நீங்க ஏதாவது தமிழ் கத்து கொடுத்தீங்களா உங்களுக்கு? ஐயோ நாங்க கிட்டே அங்க அள்ள ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு இருந்தேன் கிட்ட கூட போகல கொஞ்சம். உங்களுக்கு உங்களுக்கு காம்பினேஷன் ஷாட் இல்லைங்களா படத்துல? இருந்துச்சு, அதை இருக்கச்சில வந்து நான் வந்து 9ஆம் தேதி ஷூட் இருந்துச்சு, 7ஆம் தேதி ஒரு சின்ன காரணத்தால் ஃப்ரெண்டு இதனால நான் வர முடியாமல் போயிட்டு அதில் நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், அவங்க சரி சரி வேண்டான்ட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இன்னும் நடந்துட்டு அதனால் வர முடியாமல் போயிட்டேன் எனக்கு. ஆனால் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் தான் இருக்கேன் கண்டிப்பாக. சார் நான் இப்போ ஜிபி குத்தானே ஹீரோவாக நடிக்கிறார், உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே ஒரு ஹீரோ வந்துச்சா? ப்ரொடியூசர் உங்களை கேட்குறாரு ஹீரோயினா யாரங்க ப்ளேஸ் பண்ணணும்னு உங்களை கேட்குறாரு, யாரை சொல்லுவீங்க? யார் நீங்கள் ஹீரோண்ணே ஓகேவாண்ணா? ப்ரொடியூசர் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, சசி அண்ணன் ஓகேன்னு சொல்லிட்டாரு, வீரானன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் ஓகேன்ட்டாங்க. ஹீரோயின் உங்களை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, யாரை செலக்ட் பண்ணுவீங்க? யாரு? தாய் கிழவியா? தாய் கிழவியா யார்? யார்? ஏதோ டிக்டாக் பேர் சொல்றியா? தெரியாது யாரு? அண்ணன் பயப்படுறாரு, என்ன பேர் இது? வேண்டாம் 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 வேண்டாம், சும்மா இருங்க, இப்பதான் குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நிம்மதியா ஓடிட்டு இருக்கு, அதுல வந்து ரொம்ப பண்ணிடுறாங்க எனக்கு வந்து. சார் அதான் நீங்களே சொல்லுங்க, அவங்க அவங்க என்ன பேர் சொன்னாங்கறது நாங்க சொல்ல, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல இவங்க கூட நாங்க நடிக்கணும்னு? நான் இப்ப சொன்னது என்னன்னா, நம்ம நயன்தாரா சிம்ரன் இவங்க கூட நடிக்கணும் ஆசையா இருக்கு. நயன்தாரா அவர்கள் கூட இல்லைன்னா நீங்க வந்து சிம்ரன் மேடம் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு வில்லனாக யாரோ ஒரு பெரிய ஹீரோ வராங்கன்னா யாரு வில்லனாக வரலாம்? தெரியல என்ன படம் சரத்குமார் மகன் நடிச்சாங்கல்ல அந்த தப்பாத படத்தில் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லனாக இருந்தாங்க, அதுலேயே நான் அவங்கள பயந்துட்டேன், இப்படிலாம் வில்லனாக பண்ணிருக்காங்களேன்னு. ஆ அதில் ரொம்ப இதாக நடிச்சாங்க, அதை பார்த்தேன் நான். சூப்பர், நீங்கள் அப்படியே சொல்லிட்டு வாங்க, நான் என்னென்ன படம் யார் யார் பேரும் ஃபில் பண்ணி வந்துடுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சு, உங்களை ஹீரோ ஆக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து வச்சிங்களா, அப்போ ஒரு லவ் டைலாக் சொல்றீங்க, எதிரில் நிற்குது அந்த உங்களுடைய காதல் பெண்மணி எதிரில் நிற்கிறாங்க, அப்போ அவங்கள பார்த்து ஒரு லவ் டைலாக் சொல்லணும். ஒரு 6 ஹீரோயினுடைய போட்டோகிராஃப் வரும் ஓகேங்களா? நம்ம தர்ஷாவோட ஃபோட்டோவும் அதில் இருக்கும், சனி லியோனி மேமோடைய ஃபோட்டோகிராஃபும் அதில் இருக்கும். 6 ஹீரோயின்ஸுமே ஒரு ஒரு ஸ்வீட்டோடைய பேர் கூட நீங்கள் வர்ணிக்கணும். அந்த ஸ்வீட் வந்து இப்போ நாங்கள் ஒரு தட்டில் கொண்டு வருவோம், கையில் ஒரு ஸ்வீட்டு, அங்கே ஒரு ஹீரோயின், நீங்கள் சொல்லணும் இந்த ஸ்வீட்டு நான் இவங்களுக்கு தப்பா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடணும். சரியா? ஆ ஸ்வீட்டு கொண்டு வந்துடலாமா? கொண்டு வாங்க.